வெல்கம் பேக் எவ்ரி ஒன். இன்னைக்கு இணையத்தை கலக்கிட்டு இருக்க, எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்க பொன்னியின் செல்வன் மூவி கேரக்டர்ஸ் ரிவீல் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பொன்னியின் செல்வன்கிறது வெறும் கதை மட்டும் இல்லைங்க, இட்ஸ் அ இமோஷன். ஏன், நம் பாரம்பரிய தமிழர்களோட அடையாளம்னு கூட சொல்லலாம். இந்த கதையை படிக்கிற ஒவ்வொருத்தரும் கதைக்குள்ள மூழ்கி கதையோட ஒன்றி, ஏன் ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோழர்களோட காலத்துக்கே டிராவல் பண்ணி போயிட்டு எல்லாத்தையும் கண் முன்னாடி பார்த்த மாதிரியான படைப்பு தான் இந்த பொன்னியின் செல்வன். அப்பேற்பட்ட சென்சிட்டிவ் அண்ட் ஹை பட்ஜெட் படைப்பு தான் நம் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் கையில் எடுத்து சாத்தியமாக்கி காட்டியிருக்காரு. அப்போது இவரோட காஸ்ட் அண்ட் க்ரியூ, அதாவது கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஷூட் ஆகிற மாதிரி ஆக்டர்ஸை எந்த அளவுக்கு நுணுக்கமாகவும் கவனமாகவும் சூஸ் பண்ணியிருக்காருன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. நம் கதையோட கதாநாயகன் பொன்னியின் செல்வன், அதாவது ராஜராஜ சோழர் அருள்மொழிவர்மன் கதாபாத்திரத்தில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜெயம் ரவி தான் நடிச்சிருக்காரு. இவருக்கு ஆப்டான ரோல் தான் இது, கம்பீரமான மெயின் லீட் கேரக்டர். அடுத்து வீரமும் பலமும் பொருந்திய சிங்கம் போல கர்ஜிக்கும் கேரக்டர் தான் ஆதித்ய கரிகாலன். இதில் நம்ம சியான் விக்ரம் ப்ளே பண்ணியிருக்காரு. சுந்தர சோழரோட மூத்த மகன் தான் இந்த ஆதித்ய கரிகாலன். இவர் துணிச்சலான போர் வீரன், ஏன்னா தன்னோட 12 வயசுலேயே போர்க்களம் புகுந்த மாவீரன். அடுத்த முக்கியமான கதாபாத்திரம் வல்லவரையன் வந்தியத்தேவன். இதில் ஆக்டர் கார்த்தி நடிச்சிருக்காரு. மோரோவர் கார்த்திக்கு ஆப்டான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இவரும் ஒரு வகையில் சாக்லேட் அண்ட் லவ்வர் பாய் தானே. மெயினாக இந்த கதை முழுக்க நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கிற முக்கிய கதாபாத்திரம் அண்ட் ஆதித்யா கரிகாலனோட நண்பரும் கூட. பெரிய பழுவேட்டரையரா சரத்குமாரும் சின்ன பழுவேட்டரையரா பார்த்திபனும் ப்ளே பண்ணியிருக்காங்க. பார்த்திபேந்திர பல்லவன் கேரக்டரில் ஆக்டர் விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. சரி, இன்னும் நாட்டோட அரசரை பற்றி பேசவே இல்லையே, அது சுந்தர சோழர் அவர்கள் தான். நடிகர் பிரகாஷ் ராஜ் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இவரோட மகன்கள் தான் நம்ம நாயகன் ராஜராஜ சோழ அருள்மொழிவர்மனும் பலம் பொருந்திய ஆதித்ய கரிகாலனும். சோழ நாட்டு சிற்றரசர் கடம்பூர் சம்புவரையர் கதாபாத்திரத்தில் ஆக்டர் நிழல்கள் ரவி நடிச்சிருக்காரு. இவரோட மகன் கந்தமாறன் என்கிற இளைய சம்புவரையன் கேரக்டரில் அஸ்வின் ராவ் ப்ளே பண்ணுறாரு. அரசர் சுந்தர சோழரோட மாமனார் மலையமான் கேரக்டரில் நடிகர் லால் ப்ளே பண்ணுறாரு. அழகிலும் அறிவிலும் சிறப்பு மிக்க சோழ நாட்டு இளவரசி குந்தவை இந்த கதாபாத்திரத்தில் த்ரிஷா ப்ளே பண்ணியிருக்காங்க. சுந்தர சோழரோட ஒரே மகள் அண்ட் வந்தியத்தேவனோட காதலியும் கூட. செம்பியன் மகாதேவி என்கிற பெரிய பிராட்டி கதாபாத்திரத்தில் ஜெயசித்ரா நடிச்சிருக்காங்க. அடுத்து பூங்குழலி கேரக்டரில் நடிகை ஐஸ்வர்ய லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க. பூங்குழலி செந்தன் அமுதனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன், அதாவது அருள்மொழிவர்மனை விரும்பியிருக்காங்க. தென் வானதி என்கிற கொடும்பலூர் இளவரசியாக சோபிதா நடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பாசிட்டிவ் லீட் ரோல்ஸ். இவங்களுக்கெல்லாம் மத்தியில் த ஒன் அண்ட் ஒன்லி வில்லியா கெத்தான கேரக்டர் நந்தினியா நம்ம ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்காங்க. நந்தினி வேற யாரும் இல்லை, பழுவூரோட பிரின்சஸ் அண்ட் பெரிய பழுவேட்டரையரோட யங் ஒய்ஃப். இவ்வளோ கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை. எல்லா டைப் கேரக்டர்ஸும் இருக்குது, பட் நகைச்சுவை இல்லைன்னா கதையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுல்ல. அந்த குறையை போக்குற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இதுக்கு ஆப்டான ஒரு ஆளை தான் டைரக்டர் மணிரத்னம் சூஸ் பண்ணியிருக்காரு. நடிகர் ஜெயராம் தான் இந்த ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், ஐஸ்வர்யா ராய் டியூல் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதாவது அம்மா அண்ட் மகள் ரெண்டு கேரக்டர்லையும் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. பல முக்கியமான கேரக்டர்ஸ் பற்றியும் எந்தெந்த ரோலில் யார் யார் ப்ளே பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கதாபாத்திரம் எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொன்னியின் செல்வனை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் போய் பாருங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் எவ்ரி ஒன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.